நம்ம பரம்பொருள் யோகம் பயிற்சி வாங்கினவங்களுக்கு மிக நன்றாக தெரியும், மிக தெளிவாக தெரியும். நமது இந்த தலைக்குள்ள சுழுமுனை மையம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த சுழுமுனை மையத்திற்குள் அந்த ஜோதியின் பிரகாசம் என்பது இருக்கின்றது. எவ்வித தந்திரத்திலாவது இந்த நெற்றிக்கண்ணை நீ திறந்து கொள்வாயாக அப்படின்னு வந்து சொல்றார். பல டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. 360 டிகிரியில் நெற்றிக்கண் திறந்து விட்டது என்றால் உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க முடியும், சைடில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும், கண் இங்கே இருந்தால் கூட இந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும், இந்த பிடரிக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை பார்க்க முடியும். ஒரு கட்டத்தில் இன்னும் பயிற்சி அதிகமாக அதிகமாக உட்கார்ந்த இடத்துல இருந்தே அண்டம் விட்டு அண்டம் என்ன நடக்குது என்பதையும் உங்களால் பார்க்க முடியும். குரு வேஷ்வரனம், நான் வீரமணி, சேலம் கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி கிளாஸில் மட்டும் சூப்பரான அனுபவம் பிரதர். அதையும் தாண்டி 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்கள் நான் வீடியோ பார்க்குற பாக்கியம் கிடைச்சது. அதன் மூலியமாக உங்கள் உபதேசம் கேட்டு என்னோட கேரக்டரே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லணும் பிரதர். ஏன் கருணையோடு இருக்கணும், ஏன் அன்பாக இருக்கணும், ஏன் எல்லாரையும் தன்னை போல நேசிக்கணும்ன்ற விஷயம் சூப்பர் பிரதர். குருவே சரணம், அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா குலாலம்பூர் மலேசியாவில் வந்து இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற மார்ச் 19, 2023 பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு குலாலம்பூர் மலேசியாவிலும், அதை தொடர்ந்து மார்ச் 25, 2023 ஜோஹர் பாரு JBCT மலேசியாவிலும் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். மலேசியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக இலவச வகுப்பும் வந்து வந்து கண்டக்ட் பண்ணுறோம். குலாலம்பூர்லேயே மார்ச் 11, 2023 இந்த இலவச வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த இலவச வகுப்பிலும் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவலிங்க தத்துவம் எதை சொல்கின்றது, சிவலிங்கத்தை கும்பிடலாமா, இறைவன் உள்ளதான் இருக்காருன்னா அப்போ ஏன் நம்ம சிவலிங்கத்தை கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதை பற்றி இது வந்து ஒரு பெரிய ரகசியம், இருந்தாலும் இதை வந்து ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப ஓப்பனாக உங்களுக்கு வந்து இதை வந்து நான் விளக்கம் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். சிவலிங்கத்தை கும்பிடலாமா, தாராளமாக கும்பிடலாம். எல்லா உயிர்களையுமே இறைவனாக கும்பிடுங்கன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது சிவலிங்கத்தை கும்பிடலாமா, சிவலிங்கத்தையும் கும்பிடுங்க, கல்லையும் கும்பிடுங்க, மண்ணையும் கும்பிடுங்க, நெருப்பையும் கும்பிடுங்க, சந்திர பகவானான நீரையும் கும்பிடுங்க, ஆகாயத்தையும் கும்பிடுங்க, அது தவறு கிடையாது. இருந்தாலும் கூட இறைவன் உங்களுக்குள் தான் இருக்கிறார். இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த சிவ தத்துவமான சிவலிங்க தத்துவம் எதை உணர்த்துகிறது என்றால், வெளியே உள்ள லிங்கத்தை இது உணர்த்துவதில்லை. பல பேர் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, மேலுள்ள பகுதி வந்து ஆண்குறியாகவும் சிவலிங்கத்தினுடைய கீழ் உள்ள பகுதி பெண்குறியாகவும் ஆண்குறியும் பெண்குறியும் ஒன்றாக சேர்ந்தது இந்த பிரபஞ்சம். அதாவது இது எப்படி அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை வந்து சொல்கிறாங்க. அதில் விந்து சக்தி தான் வந்து உயிர் சக்தி, அதுதான் வந்து இறைவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு வகையில் பார்க்கும்போது அதுவும் சரிதான். பட் உண்மையான அந்த சிவலிங்கத்தின் தத்துவம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், உங்களது பீனியல் கிளாண்டு தான் உண்மையான சிவலிங்கம். இந்த பீனியல் கிளாண்டுன்றது தான் மூன்றாம் கண் அல்லது நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண் என்று சொல்கின்றார்கள். அதற்கு தான் நம்ம பரம்பொருள் யோகம் பயிற்சி வாங்கினவங்களுக்கு மிக நன்றாக தெரியும், மிக தெளிவாக தெரியும். நமது இந்த தலைக்குள்ள சுழுமுனை மையம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த சுழுமுனை மையத்திற்குள் அந்த ஜோதியின் பிரகாசம் என்பது இருக்கின்றது. அப்போ ஃபஸ்ட்டு பிட்யூட்ரி கிளாண்டு அது நார்மலான வேலைகளை செய்யுது. அதை கடந்த நிலையில் பீனியல் கிளாண்டு, பீனியல் கிளாண்டு அவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகாது. அந்த பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம புருவமத்தி கவனம் பயிற்சி கொடுக்குறோம். நெற்றிக்கண்ணி திறக்கக்கூடிய அந்த பயிற்சியை ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்கன்னு சொல்கிறோம். அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்லாம் வந்து தெரியாது. இதை வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வித தந்திரத்திலாவது இந்த நெற்றிக்கண்ணை நீ திறந்து கொள்வாயாக அப்படின்னு வந்து சொல்கிறார். பல டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. இந்த நெற்றிக்கண்ணை திறக்கிறதுக்கு புருவமத்தி கவனம் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இதை எதுவும் செஞ்சிட போகிறீங்க, டேஞ்சரு. பட் இருந்ததையும் சொல்கிறேன் நான். இந்த புத்த ஆலயங்களில் புத்தரை ஃபாலோ பண்ண அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல ஒரு ஆணி மாதிரி அடிப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி பெரிய ஆணியில் அதுக்கு ஒரு டெக்னிக்கான ஆணி இருக்குது. அதை வச்சு சுருட்டு சுருட்டுன்னு சுருட்டும் போது அதை லாக் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப டெக்னிக்காக ஏதாவது ட்ரை பண்ணிட போகிறீங்க, அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உயிர் போயிருப்பே சொல்லிட்டேன் நான். நிச்சயமாக அது பண்ணக்கூடாது. இப்படி இருந்தது, அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்காக அதை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து அவர் ஒரு 3 நாள் இருட்டு ரூமில் போட்டு அடைச்சிருவாங்க. ஏன்னா பார்க்காத காட்சி தெரியும், பயம் வரும், படபட போகிறோம்.
அதுக்கப்புறம் நம்மால் முடியாத மனித உணர்வால் முடியாத அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. இப்படியும் திறந்தாங்க அந்த காலத்தில். பட் இப்போ அப்படி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்படி ட்ரை பண்ணாலும் உடலிற்கும் உயிருக்கும் நிச்சயமாக ஆபத்தாக முடியும் பே நான் சொல்லிட்டேன். அதை கடந்த நிலையில் நெற்றிக்கண்ணை திறப்பதற்கு ராஜயோக பயிற்சி இருக்குது, கிரியா யோகம் இருக்குது, பரம்பொருள் யோகம் இருக்குது, குண்டலினி யோகம் இருக்குது, நிறைய பயிற்சிகள் என்பது இருக்கிறது. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்ற அந்த இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறது தான் இத்தனை வேலைகளும் நம்ம பண்ணுறோம். 360 degrees நெற்றிக்கண் திறந்து விட்டது என்றால் உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க முடியும், சைடில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும், கண் இங்கே இருந்தால் கூட இந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும், இந்த பிடரிக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை பார்க்க முடியும். ஒரு கட்டத்தில் இன்னும் பயிற்சி அதிகமாக அதிகமாக உட்கார்ந்த இடத்துல இருந்தே அண்டம் விட்டு அண்டம் என்ன நடக்குது என்பதையும் உங்களால் பார்க்க முடியும், நிச்சயமாக பார்க்க முடியும். இதில் குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் வந்து குரு உட்கார்ந்துட்டு இருக்காராம், பக்கத்தில் அவரோட சீடர் வந்து டக்குன்னு கையை இப்படி 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 இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாரன். என்னடா பண்ணுற அப்படின்னு வந்து கேட்டால், இல்லைங்க சிதம்பரம் கோயிலில் இந்த மாதிரி ஒரு அம்மாவோட சேலை வந்து தீப்பிடிச்சி எரியுது, அதான் இங்கேருந்து அணைச்சிட்டு இருக்கேன்னு மிரண்டுட்டாரான் பக்கத்தில் உட்காந்துருந்தார். என்னடா அவன் இங்கேருந்து சிதம்பரம் கோயிலில் எரியக்கூடிய சேலையோட நெருப்பு அணைக்கிறானேன்னு சொல்லிட்டு எப்படி அவருக்கு தெரிந்தது? பயிற்சி பண்ணதுனால நெற்றிக்கண் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நெற்றிக்கண் ஆக்டிவேட் ஆனதுனால அந்த விஷுவல்ஸ் காட்சிகளாக ஓடுகிறது, என்ன நடக்குதுன்றது அப்படியே வந்து தெரியும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக பயன்படுவது தான் பீனியல் கிளாண்ட். இதை வந்து சயின்டிஸ்ட் வந்து இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பீனியல் கிளாண்ட்னு ஒன்று இருக்குது, அது உணர்வு நிலையில் இருக்குது, அதை நம்ம கையாலலாம் தொட முடியாது. அது வந்து பனிக்கூழ் போன்று இருக்கிறது. பனிக்கூழ்னா நான் ஐஸ்கிரீம் போல் இருக்கிறது. அதனுடைய வடிவம் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா சிவலிங்கம். ஸோ நமது சித்தர் பெருமக்கள் பயிற்சி செய்து தவம் செய்து கடினப்பட்டு கண்டுபிடித்த, பல நூறு வருடங்கள் தவம் பண்ணி கண்டுபிடிச்ச கஷ்டமான தத்துவம் தான் இந்த சிவலிங்க தத்துவம். அதனால தான் அதை அவ்வளோ வெளிப்படையாக சொல்லலை. அதை பண்ணால் இறைவனோட ஆற்றலவே பெற்றுவிட முடியும் என்பதனால் பரிபாஷையில் எழுதிவிட்டு சென்றார்கள். பட் அப்போ அதுக்கப்புறம் வள்ளலார் வந்தார், இன்னும் உயர்ந்த நிலை மகான்கள் வந்ததுக்கப்புறம் வெளிப்படையாக ரொம்ப கஷ்டப்பட வேணாம், நீங்கள் இனிமேலாவது தெரிஞ்சுக்கங்க, பயிற்சி மூலம் உருப்படியாக பண்ணுங்கன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லி கொடுத்து விட்டார்கள். அப்போது வெளியே இருக்கும் சிவலிங்கமானது எதனுடைய வெளிப்பாடு என்றால் உள்ளே இருக்கும் பீனியல் கிளாண்டோடைய வெளிப்பாடு தான். அது பனிக்கூழ் அல்லாத ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அது கையாலேயோ வேற பொருள்களாலேயோ தொட முடியாது, அழிந்து விடும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக இந்த அவதார் மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த அவதார் மூவியில் கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலில் இருக்கக்கூடிய இந்த வே ஆஃப் வாட்டர்லாம் நினைக்கிறேன், அழகாக வந்து அதை சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு மீன் வந்து ஒரு விதமான அந்த மீன்னா திமிங்கலம் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும், அதை கொன்று அதோட மண்டையை கரெக்டாக ஓப்பன் பண்ணுவானுங்க. அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளி போன்று இருக்கும், அதை எடுத்து அதோட எசன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது மூலியமாக பல விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். அது இறை சக்தி பெற்றதும்பாங்க. நீங்கள் அந்த வே ஆஃப் வாட்டர் பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் எடுத்திருக்காங்க, சும்மாலாம் வந்து எடுக்கல. அது எப்படி வந்து அந்த திமிங்கலங்களுக்கும் இப்போ இருக்கிற திமிங்கலங்களுக்கும் கிடையாது, அவங்க சொல்கிறாங்க அந்த கதைப்படி அந்த கரெக்டாக அந்த மண்டையோட பகுதியை ஓப்பன் பண்ணி கரெக்டாக மேலேருந்து எடுப்பாங்க. அது வந்து மனிதனுடைய தலையில் இருக்கிறது. அது நம்ம பொருளாலேயோ கையாலெல்லாம் தொட முடியாது, அழிஞ்சிரும். உணர்வு நிலையால் தான் தொட முடியும். ரெகுலராக பரம்பொருள் யோகம் பயிற்சி பண்ணும்போது தெரியும், ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அது தொடும்போதே ஒரு ஆனந்த நிலைக்கு போவீங்க. உணர்வு நிலையில் பயிற்சி பண்ண போனே ஒரு மாதிரி ஆனந்த நிலைக்கு போயிடுவீங்க. அது உணர்வு நிலையில் கஷ்டப்பட்டு அது இருக்கக்கூடிய பாயிண்ட் அந்த காம்பஸை தொட்டுட்டிங்கன்னா தொட்ட உடனே உடம்பு சிலிர்க்கும், அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு போதை நிலைக்கு அப்படியே உங்களை கொண்டு போயிடும். அப்புறம் அப்படியே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்சஸுமே இல்லாமல் ஆல்கஹால் எடுக்காமல் மற்ற எந்த வித போதைப் பொருட்களும் எடுக்காமையே உங்களால் அந்த ஒரு போதை நிலைக்கு போக முடியும். அதை அது உணர்வு நிலையால் தொடங்கும்போது ஒரு கட்டத்தில் அதை நம்ம ரெகுலராக நம்ம பயிற்சி பண்ணி பண்ணி தொடங்கும்போது ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும். ஒரு கட்டத்திற்கு மேலே அதனுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது அந்த ஞானக்கண் அல்லது நெற்றிக்கண் என்பது திறந்து விடுகிறது. அப்போ சிவலிங்கத்தினுடைய தத்துவமே என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் உணர்ந்து பார்த்து தெரிந்து இறைநிலையை அடைவதற்காக உள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை பாரு அப்படின்றதுக்குண்டான தத்துவம் தான் வெளியே வைக்கப்பட்ட சிவலிங்கங்கள். இன்று இருக்கக்கூடிய மசூதிகள், மசூதிகளை நான் வணங்குகின்றேன், இஸ்லாம் மதத்தை நான் வணங்குகின்றேன். ஆனால் இன்று இருக்கக்கூடிய அந்த மசூதிகளுக்குள்ளும் ரொம்ப புனிதமான இடத்துலக்குள்ளும் இருந்தது சிவலிங்கம் தான். இன்று அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து விடும். ஆனால் சத்தியமான உண்மை என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அது வந்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சிவலிங்கமே. இப்போ ரீசெண்டாக காசி விஸ்வநாதர் டெம்பிள் போயிருக்கும் போது கூட அங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது. ஒரு நந்தி வந்து எந்த பக்கம் டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மசூதி இருக்கிற பக்கம் டேர்ன் ஆயிருக்கு. அது ரீசெண்டாக கட்டப்பட்ட மசூதி, முகலாயர்களோட ஆட்சிக்கு அப்புறம் தான் வந்து இந்த இஸ்லாம் மதம் என்பது இங்கே வந்து பரப்பப்படுகிறது. நான் வந்து இஸ்லாத்தை மதிக்கிறேன், நபிகள் நாயகத்தை மதிக்கிறேன், பட் அதில் இருந்த எல்லாருமே நல்ல நோக்கத்தில் இருந்தாங்க இருக்காங்கன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னா பல பேர் வந்து எல்லா மதங்களிலும் தவறுகளும் என்பதும் இருக்கிறது, சரி என்பதும் இருக்கிறது. அப்போது அந்த லிங்கம் என்பது
அந்த ஒரு சில மசூதிகள் ஆரம்பித்து அதை மூடுறதுக்கு முன்னாடி இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம்தான். கம்போடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து சூரியவர்மன் இரண்டாம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வைக்கப்பட்டது சிவலிங்கம்தான். நம்ம வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத தொல்காப்பியர் காலத்திலும் இருந்தது சிவலிங்கம்தான். ஸோ விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், சிவலிங்கம் என்பது ஏதோ சிவபெருமான் நினச்சிக்கிறீங்க, அப்படி கிடையாது. ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் மனிதன் என்பவன் அந்த பீனியல் கிளாண்டோட அந்த ஆற்றலை உணர வேண்டும் என்றால் அது சிவலிங்கத்தின் வடிவில் இருக்கிறது. சிவலிங்கத்தை வேண்டணும்னா இப்படி வேண்டணும்னு கிடையாது, தவம் பண்ணி உள்ளே இருக்கக்கூடியதில் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது ஒருவன் இறைநிலைக்கு உயர்த்தப்படுகிறான், சிவமாகவே மாறிவிடுகிறான். இதுதான் தத்துவம். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.